கான்ஸ்டபிள், அந்த குடிகாரன ஓரமா இழுத்து போடு. என்னமா பண்ற? விளையாடுறமா. பத்தியா தின்னுகிட்டு தானே இருக்க, குடி சொல்லலாமா? தெரிஞ்சுகிட்டே கேக்கலாமா? சின்ன பிள்ளைகளுக்கு அறிவு சாத்தியா இருக்கும் போல் இருக்கு, நீ மட்டும் சாப்பிட்டு இருக்க. மாமா கொஞ்சம் குடுக்க கூடாதா? வேணுமா? இதுக்கா நான் ரெண்டு கை ஏந்துறேன். சரி, இது எதுக்கு விடுவானே? அம்மா மீனா, இதெல்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா. ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு ஆப்பிள் பழம், இதெல்லாம் குடுத்து என்ன, முழுசா ஒரே வாயில அப்படியே முழுங்கிருவேன். நிஜமா ஒரே வாயில முழுங்கிடுவீங்களா? ஆமா, நீ எந்த பழத்தை வேணும்னாலும் கொடுத்து பாரு, ஒரே வயல அப்படியே முழிஞ்சிருவேன். அப்படியா? இருங்க வர. நல்ல பொண்ணு, நம்ம சொன்ன உடனே எடுத்துட்டு வர போயிருக்கு. கொண்டுட்டு வரட்டும், அப்படியே முழுங்கி காமிச்சிட வேண்டியதான். இந்த பழத்தை ஒரே வயல முழுங்குங்க பாப்பா. இதுக்கு யானையில வரணும். இத நான் முழுங்கினா பலாப்பழம் வயல பேர் வச்சிருவாங்க. மாட்டிக்கிட்டீங்களா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா? இப்பதான் புரியுது. என்னன்னு சின்ன பிள்ளைகிட்ட வாயை கொடுத்து குண்டக்கா மண்டக்கா வாங்கி கட்டிக்கிற கூடாதுன்னு. ஒரு காரியம் பண்றீங்களா? நீ இந்த பழத்தை முழுக்க சொல்லிடாதமா. அது இல்லண்ணே, மீனா கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு சாயந்தரம் வரப்ப கூட்டிட்டு வந்துருங்க. இவ்வளவுதானம்மா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்க. என்னன்னு? இந்த காப்பிய குடிச்சிட்டு கூட்டிட்டு போட்டுமா. என்ன வேலை செய்றீங்க? இனிமேதான் வேலையே தேடணும். நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரவா? சரிம்மா. நீங்க சாப்பிடுங்க மாமா. வேண்டாமா, நீ சாப்பிடு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா நான் சாப்பிடுறேன்.
போய் விட்டதோ உங்களை வீட்டை கூட்டிட்டு போறேன். வாத்து கூட்டம் வர்ற மாதிரி ஒரே மாதிரி கியாக்கியன்னு வருதுங்களே. அப்பா எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கு. பெத்தவங்க கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம். ஏதோ நானா இருக்க போய் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். வாமா சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். நம்ம குழந்தை வேற ஒருத்தன் கூட்டிட்டு வரா? எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? அர்த்தமே இல்லாம கேள்வி கேட்கறதுக்கு நீங்க எத்தனை பேரையும் கிளம்பி வந்தீங்க? தப்பு பண்ணது இல்லாம இப்படி எதிர்கேள்வி கேட்கறதுக்கு எங்க இருந்தே கிளம்பி வந்திருக்கீங்க? இப்படி விவரமே சொல்லாம கேள்வி மேல கேள்வி கேட்கறதுக்கு நீங்க எங்க இருந்தே கிளம்பி வந்திருக்கீங்க? ஸ்கூல்ல இருந்து குழந்தைய எவனோ ஒருத்தன் கூட்டிட்டு போனா கேள்வி கேட்காம வேடிக்கையா பாப்பாங்க? ஸ்கூல் விட்டா குழந்தைய வீட்டுக்குதான் கூட்டிட்டு போவாங்க, பின்ன ஸ்கூல்லயே விட்டுட்டு போவாங்க. இது யார் குழந்தைன்னு தெரியுமா? இது யார் குழந்தைன்னு உனக்கு தெரியுமா? யோ இது ஏன் குழந்தையா? அம்மா என்னம்மா இங்க வாய? யார் வந்திருக்கான்னு பாரு. யாரு? வேலை சமாச்சாரம் தானே? இப்படித்தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவர்னு சொல்லி யாரையோ கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்தீங்க. அந்த ஆள் சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. பள்ளிக்கூட கிட்ட மீனா பாத்துருக்கு, உடனே பழையரிச்சு போல் இருக்கு, அதுதான் கூட்டி வந்துருச்சு. ஆமாம்மா, இந்த அங்கிள் நம்ம வீட்டுல இருக்கட்டும்மா. இங்க இருக்கிற ஆடு மாடுகளை பாத்துக்கிறதுக்கும் குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கும் ஒரு ஆள் இருந்தா சௌரியமா இருக்கும், வீட்டுக்கும் பாதுகாப்பா இருக்கும்ல. அம்மா ப்ளீஸ்மா, அங்கிள் இங்க இருக்கட்டும்மா. நடந்துகிட்டோ என்னமா? ஒரு கண்டிஷன், அவரை பொறுத்த வரைக்கும் இதான் எல்ல கோடு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த கோட்டை தாண்டி அவர் வீட்டுக்குள்ள வரவே கூடாது. சரிங்க சிங்காரண, சாப்பிட வாங்க. நீ போமா, இதனால கனெக்ட் பண்ணிட்டு வந்துறேன். வாமா. ஒரு வழியா வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு நன்றி சொல்ல துடிப்பியே? இல்ல, ஏன் உங்களுக்கு மட்டும் இல்ல குழந்தைக்கும் சேர்த்து நன்றி சொல்லணும். அம்மா உன பார்த்தா படிச்சாலும் மாதிரி தெரியுதே. ஆமா படிச்சவன் தான். நான் கூடதான் எம்ஏ. அப்படியா? படிக்கலாம்னு நினைச்சேன். காலேஜ்ல கூட்டமா இருந்துச்சு, காளி பாட்டு கடை வச்சுட்டு உட்காந்துட்டேன். ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. நான் அடிக்கடி தங்கச்சி பார்க்க வருவேன். வாங்க. வரும்போது எனக்கு எழுந்து நின்னு வணக்கம் சொல்லணும். சரிங்க. அடுத்தாலு மரியாதை கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வரப்பா, கோட்டை மறந்துடாத. சரிங்க போப்போ. பையன் என்ன கண்டா பயப்படுறேன், இப்படி ஆளுகளைத்தான் மிரட்ட முடியும். பாடுங்க மாமா. சின்னஞ்சிறு மலரே, செல்ல கிளியே, பண்ண நிலவே. சின்னஞ்சிறு மலரே, செல்ல கிளியே, பண்ண நிலவே. நீ வானம் போற்றும் வைகை.
என்ன
தப்பிச்சா போதும்னு உங்ககிட்ட வந்திருக்கு தம்பி. எதுக்கு கடந்த நாடகம் வா, அதுக்கு எவனாவது இழிச்சவன பாரு. மறுபடியும் ராதாம்மா வீட்டுல என்ன வேலைக்கு சேர்த்து விடுங்க தம்பி. அடடே, இருந்த வேலையை வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டியா, வேற ஆளை சேர்த்தாச்சே. அப்ப எங்க கவலைப்படாத, இவ்வளவு பெரிய ஊட்டில உனக்கு. மாமா, என்ன மீனா? இந்த சட்டையை போட்டுக்கங்க மாமா. ஐயோ, இந்த சட்டையெல்லாம் வேண்டாமா, போமா. எப்ப பார்த்தாலும் ஒரே சட்டையே போட்டுட்டு இருக்கீங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சட்டை தானே, நாளையில இருந்து நான் கவுன் போட்டுக்கிட்டுமா? இப்ப என் கூட பேசுவியா? இப்ப எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கமா. மீனா, உங்க அம்மா கூப்பிடுறங்க போ. ஏய் மீனா, வா. இந்த சட்டை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? மீனா தான் கொடுத்துச்சு. மீனா கொடுத்தா நீங்க போட்டுக்கறதா? முதல்ல அந்த சட்டையை கைட்டு கொடுங்க. அவ கொடுத்தாலும் இவர் போட்டுக்கிட்டாராம். சின்ன குழந்தை ஏதோ அழிவு கிட்டத்தனமா செஞ்சா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? ஏய், முதல்ல அதை வாங்கிட்டு வாடி. போமா, நீ ரொம்ப மோசம். பாவம், அந்த அங்கிள திட்டிட்ட. மீனா, இனிமே என்ன கேட்காம பீரோவை திறந்த எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். எப்ப பார்த்தாலும் அந்த அங்கிள் பாவம் ஒரே சட்டையே போட்டுட்டு இருக்காரு, அதனால தான் கொடுத்த. அதுக்காக அப்பா சட்டையை எடுத்து கொடுக்கறது. இத பாருமா, நான் உனக்கு பணம் தரேன், நீ கடைக்கு போய் நாளைக்கு புது சட்டையை வாங்கி கொடுத்துரு. என்ன பராம்போ, இதுக்கா வேலை விட்டு போனுங்கற? இல்ல சிங்காரம், இனிமே நாங்க வேலை பாக்குறது நல்லா இருக்காது. மீனா சந்தோஷப்படுமேங்கிறதுக்காக தான் அந்த சட்டையை நான் போட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்காக ராதா இப்ப கோவப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்துறவங்க நாளைக்கு ஏதாவது சூழ்நிலையில அவங்களே என்ன வேலையை விட்டு போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானே போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்படி விவரம் புரியா, நீ ஒரு பழைய சட்டையை போட்டதுக்காக ராதா உன் மேல வருத்தப்படல? அது ராதாவுடைய புருஷன் சட்டை, அவனைத்தான் பாதுகாக்க முடியாம பாதிலே பறி கொடுத்துட்டு இப்படி பட்டமரமா நிக்குது. அவனை ஞாபக சட்டையாவது பாதுகாக்கணும்னு ராதா நினைச்சிருக்கலாம் இல்லையா? உனக்கு தெரியாது ராமு, அவங்களுடைய வாழ்க்கை சாதாரண மறக்க முடியுதுல்ல.
வந்ததா காவியங்கள் இங்கு வந்தது கள்ளனுக்கும் அண்ணனுக்கும் காதல் வந்ததால் காவியங்கள் இங்கு வந்தது நான் ஒரு வியாசகன் காதல் பிச்சை போட வேண்டுமே என்ன எல்லா கடையிலுமே ரெட்ட வாழைப்பழமே கேட்டு வர்றீங்க என்ன விசேஷம் ரெட்ட வாழைப்பழம் சாப்பிட்டா ரெட்ட குழந்தை பிறக்குமா மூணு வாழைப்பழம் சாப்பிட்டா மூணு குழந்தை பிறக்குமா அதை நீங்க சாப்பிடுங்க எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே உங்க பாட்டி கொடுங்க ரெட்ட வாழைப்பழம் இருக்கா இல்லையா இருக்கு என்ன வில 20 ரூபா வாழைப்பழத்துக்கு 20 ரூபாயா எங்க இங்க உள்ள எந்த கடையிலயாவது வாங்கி அந்த காமி நான் உனக்கு 40 ரூபா தரேன் ஏயா ரெட்ட வாழைப்பழம் கிடைக்காதுங்கிற தைரியத்தினால இந்த வேலை சொல்லிட்டு இருக்க ஆமையா அதுக்காகத்தான் பந்தயமே கட்டினேன் இங்க பாருங்க ஐயா நீங்க எல்லாம் சாட்சி இந்த ஆளு இந்த இடத்திலேயே ரெட்ட வாழைப்பழம் கொண்டாந்தா நான் 40 ரூபா தர்றேன் பேச்சு மாற மாட்டியா சத்தியமா நிஜமா ஊப்புறானே இந்தா என்ன உன எங்க தேடுறது ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சீக்கிரம் சொல்ற ராதா இப்ப ஷாப்பிங் போற நேரம் ஏன் பார்சல் தூக்க போறியா இடிச்சனா தனியா பாத்து பேசலாம் தான் நீ அந்த பொண்ணு முன்னாடி சும்மா சும்மா சுத்திக்கிட்டு இருந்த காரியம் கைவிடாது பேசாம நான் சொல்றபடி செய் என்ன செய்யுங்கற சொல்லு நேர ஹாஸ்டலுக்கு போ போய் அந்த பொண்ணு ரூம்ல நுழைஞ்சிரு நுழைஞ்சு கதவை சாத்து சாத்தி ராதாவை கட்டி புடி புடிச்சிட்டு இச்சின்னு ஒரு முத்தம் கொடுத்துரு கொடுத்தா அப்புறம் டூ எடுத்தா ஓகே கண்ணத்துல காயத்த காணோம் அன்னைக்கு என்ன ஏமாத்தி 40 ரூபா வாங்கின இப்ப பாரு உன்னை கீழே விட வச்சு ஆஸ்பத்திரியில 40 நாள் படுக்க வைக்கிறேன் என்ன கேனப்பை நினைச்சியா என்ன கீழே விட வைக்கிறதுக்காக நீ வாழைப்பழ தோலப்படும் போது கவனிச்சண்டா உன்னை போல எத்தனை பேரை பாத்திருக்கேன் படுவார் ரொட்டி தட்டி போடுவேன் அடுத்த தடவை 100 ரூபாய்க்கு வெயிட்டு வைக்கிடுவா ஐயோ வேண்டாங்க தோல் எடுத்து உள்ள போடு உத்தரவுங்க ஏ ராஜா என்னடா நான் சொன்னதெல்லாம் செஞ்சியா நீ சொன்ன மாதிரியே
நேரா ஹாஸ்டலுக்கு போனேன். போய் அவ ரூமுக்குள்ள நுழைஞ்சு தமால்னு கதவை சாத்தினேன். சாத்தி ரூமுக்குள்ள ராதா மட்டும் தனியா இருந்த. அப்புறம் நேர கிட்ட போனேன். போய் சக்கன் தலையில வச்சு. தலையில வச்சியா? முத்தத்தை எப்படி தலையில வச்சா? முத்தம் இல்லடா, பூவு. டேய் பின்னடா, அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்து சொன்னா நீ பூ கொடுத்து வந்திருக்க. நீ என்ன பூக்காரனா? ஊட்டியில பூவை கிடைக்காதா? அது இல்லடா, ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி முத்தம் கொடுக்கறது தப்பு. நீ இப்படியே பேசிட்டு இருந்த இந்த ஜென்மத்துல உன காதலே கிடையாது. அடுத்த ஜென்மத்திலயும் ராதா தான் நான் காதலிப்பேன். சரி விடுவிடு, அடிப்படையில இருந்து வருவான். என்னடா சொல்ற? காதல் விஷயத்துல ஒரு பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குங்கறத வாங்கி கொடுத்தா நம்ம வழிக்கு வந்துருவா. ராதாக்கு என்னென்ன பிடிக்கும் நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஐயாட்ட விட்டு கில்லி மாதிரி கண்டுபிடிச்சறேன். ஏய் ராதா, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம கீதாவை பத்தி தான். ஓகே ஓகே, நானே ஒத்துக்கிறேன். ரொம்ப தான் வெட்டிக்கிறிய. இதுல என்ன பெரிய சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு? எனக்கு இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பேர் ரவி, நல்லா செலவு பண்ணுவாரு. அதெல்லாம் தப்பு இல்லையா? இதுல என்ன பெரிய தப்பு? என்னமோ மூச்சு நின்னு போயிடுற மாதிரி பேசுற. உனக்கு ஏற்கனவே மூணு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இதுல ரெண்டு பேரும் நீயே சின்சியரா லவ் பண்ற. இப்ப புதுசா ரவின்னு ஒத்த, யார்தான் கல்யாணம் பண்ணிக்க போற? யாரையும் இல்ல. வீட்டுல யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவருக்கு தான் கழுத்தை நீட்டுவேன். அப்புறம் ஏண்டி அவன் பின்னாடி சுத்துற? பிடிக்கலாம் விட வேண்டியது தானே? எனக்கு அதான் பிடிக்கும். ஏண்டி அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்ன பத்தியே பேசிட்டு இருக்கீங்கல்ல, உங்கள யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு பாப்போமா? ஓ எஸ், முதல்ல நீ ஆரம்பிச்சேய சொல்லிடுவேன். ஓகே சொல்றேன். எனக்கு டிரெஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர். சாப்பிடுற ஐட்டத்துல மசாலா தோசை, குலோப் ஜாமுன், ஐஸ்கிரீம். புக்ஸ் ரீடிங்ல துப்பரி நாவல். ஸ்போர்ட்ஸ்ல வாலிபால். இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. ராதாவுக்கு என்ன பிடிக்குங்கறத கண்டுபிடிச்சிட்டு வந்த எனக்கு. அவ எந்த ஹோட்டலுக்கு வருவா, எப்ப வருவான்னு எனக்கு தெரியாதா? இப்ப பாரு, டான் வரப்போறான். அந்த கருப்பு பாவாடையை நான் செட்டப் பண்ணப்பேன். டேய், நான் சொன்னதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டியா? எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு. வேறவர்கிட்ட சொன்னது குலாப்ஜாம், மசால் தோசை, கையில துப்பறியும் நாவல் போட்டிருக்கிறது. அவளுக்கு பிடிச்ச சட்டை அசத்திருவோம். இது மட்டும் சக்சஸ் ஆனா எனக்கு என்ன வாங்கி கொடுக்க போற? என்ன வேடம்? அந்த பசங்க விலை கை கொடுத்துறியா? அதெல்லாம் கடைசியில பேசிக்குவோம். ஓகே, வர்றாளுங்க வர்றாளுங்க வர்றாளுங்க, அசத்திரணும். புரியுதா? பக்கத்து சேர்ல உட்காரு, போடா. உனக்கு எப்படி கல்யாணம்? ஃபரஜ்ன பாரு. என்னது, நாங்க இப்பதானே வந்தோம். இன்னும் நான் ஆர்டர் கொடுப்பேன் இல்லையே. உங்களுக்காக ஆர்டர் பண்ணிருக்காங்க மேடம். யார்? நான் தான் ஆர்டர் பண்ணேன். நான்சென்ஸ். யார் அதை கோச்சுக்கிறேன்? உனக்கு பிடிச்ச குலாப் ஜாம், மசால் தோசை, குடா இதோ துப்பரியம் நாவல், உனக்கு பிடிச்ச கலர் டிரஸ், நல்லா இருக்கா? மாதிரி போலாம். மிஸ்டர் கொஞ்சம் இங்க வாங்க பாருங்க. மேடம் நீங்களே சொல்லுங்க, அவங்க இப்படி போனது நியாயம் தானா? நீங்க சொன்னது எதுவோ ராதாவுக்கு பிடிக்காது. சரியா தெரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ணிருக்கலாம்ல. அசடு அசடு. பஸ் ஸ்டாண்ட விலைக்கு வாங்கி தரவா? அங்க பாரு, ரோமியோ உட்கார்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு வேற வேலையே கிடையாது. ராதா இவனை திரும்பியே பாக்குறது இல்லடி. ஏய் நான் ரெடி. என்னைய இவனு சைட் அடிக்கலையே? என்னைய இவனு சைட் அடிக்க மாட்டீங்களா? இல்ல உன்ன வேற. ஏய் சுமதி, நீ வேணும்னா இவனை ட்ரை பண்ணி பாருடி. இவன் தான் ராதாவே நினைச்சிட்டு இருக்கானடி. அதெல்லாம் இல்லடி, பார்வைய கூர்மையாக்கி ஒரு சொடக்கடி. ஆல் க்ளோஸ் பாருடி. அப்போ இவன ட்ரை பண்ணுவ? ட்ரை பண்ணு. எதுக்குமா கண் அடிச்சீங்க? நாங்க சும்மா தானே இருக்கோம். எங்களை லவ் பண்ண உங்க எல்லாரையும்மா? என்ன மட்டும்? ஏமா, நான் ராதாவை லவ் பண்ற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியல. அப்புறம் என்ன, உங்க காலேஜுக்கு போற வழிதான். போங்க, இடத்த காலி பண்ணுங்க. எங்களெல்லாம் லவ் பண்ண உங்களுக்கு தெரியாதே. போய் மாஸ்டர் லவ் பண்ணுங்க. லவ் பண்ற மூஞ்சிகளை பாரு. ஒன்னாவது ராதா மாதிரி இருக்கா? மூதேவிங்க. ராதா கொஞ்சம் இல்ல. மிஸ்டர் மரியாதையா கை எடுக்க போறீங்களா இல்லையா? ஒரு அஞ்சு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். என்ன சார் பெருசா பேச போறீங்க? நான் உன்னை காதலிக்கிறேன், நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கை இல்ல, அது இதுன்னு சொல்ல போறீங்க அதானே? எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. காதல் மேல உனக்கே அவ்வளவு வெறுப்பு? எது சார் காதல்? ஒரு பொண்ணு பின்னாடி சுத்த வேண்டியது, அவன் மனசு கெடுத்து கொஞ்ச நாள் ஜாலியா பழகிட்டு கடைசியா பெத்தவங்க வேண்டாம் சொன்னா பிரிஞ்சு போயிட வேண்டியது.
உங்களை மாதிரி பணக்காரங்க புத்தியே இதானே, இப்படிப்பட்ட ஒரு ஏமாத்து வேலையை எப்படி சார் காதல ஏத்துக்க முடியும்? ராதா, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்ட, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அதோட எங்க அம்மா நம்ம காதல நிச்சயமா ஏத்துக்குவாங்க. உலகத்துல காதலிக்கிறவங்க பல பேர் அப்படி நினைச்சுதான் சார் ஏமாந்து போறாங்க. பெத்தவங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களுக்கு பட்ஜெட் போடாதவங்களே இல்ல. பொண்ண பெத்தவங்க எவ்வளவு குடுக்கணுமோ தவிப்பாங்க, பிள்ளைங்களை பெத்தவங்க எவ்வளவு வாங்கணும்னு பாப்பாங்க. அந்த மாதிரி லாப கணக்கு பார்த்து உங்க அம்மா ஒருவேளை ஏத்துக்கலன்னா? ராதா, ஒருவேளை எங்க அம்மா ஏத்துக்கலன்னா அவங்கள ஏத்துக்கிட்டு நான் உன்ன கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கேன். சபாஷ், ஒரு பொண்ணுக்காக பெத்தவங்களே தூக்கி எறியற நீங்க அப்புறம் கட்டவளை எப்படி சார் வச்சு காப்பாத்துவீங்க? என்ன ராதா, எப்படி பேசினாலும் தப்பா எடுத்துக்கிற, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் அவளை காப்பாத்துறேன். எப்படியாவதுன்னா எப்படி சார்? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? இது வரைக்கும் வாழ்க்கையில எந்த சுமையும் தெரியாம பெத்தவங்க காசு செலவு பண்ணிட்டு தெரிஞ்ச உங்களுக்கு குடும்ப பொறுப்புனா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா காதலுக்கு சம்பாத்தியம் தான் தகுதி நினைக்கிறியா? காதலுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கும் சொந்த கால நிக்கணுங்கிற பொறுப்பு தான் முக்கியம். சாதாரண சொல்றேன் போங்க சார், வேலை விட்டு ஏதாவது பார்த்து பத்து காசு சம்பாதிச்சு பெத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க. அதை விட்டுட்டு காதல்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பின்னாடி அலையாதீங்க. அடையவே ஒருத்தன் அந்த பொண்ணு சொன்னதுக்காக வேலை வெட்டின்னு இப்ப என்ன எடுத்துக்க? நான் என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? சாப்பிடல. நான் சொன்னது மாதிரி நீ அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இந்த தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி. ஏண்டா அன்னைக்கு சரி நான் சொல்லப்பினேன், அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிக்காதெல்லாம் ஆர்டர் பண்ண சொல்லி காரியத்தை கெடுத்தவனே நீதானடா. சரி விடு, பூனைக்கே ஆடி சறுக்கும் சொல்லுவாங்க. அது யானடா? ஏதோ ஒண்ணும் ஆகும்போது சறுக்குறதுல. இப்ப காப்பி வரட்டும், குடிச்சு விட்டு உன் காதலுக்கு கில்லி மாதிரி ஒரு ஐடியா சொல்றேன் பாரு. நீ மட்டும் இந்த தடவை என் காதலுக்கு சரியான ஏற்பாடு பண்ணல. காதல விட போறியா? நீ உன் உயிரை விடுறதுக்கு ஏற்பாடு பண்ண போற. என்னப்பா இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, கொஞ்சம் பால் கொண்டாப்பா. எல்லாம் சரியா தானடா இருக்கு. எனக்கு இப்படி குடி. என்னப்பா இது இவ்வளவு லேட்டா போச்சு, கொஞ்சம் டிக்கெட் கொண்டு வாப்பா. ஏன்டா பேரர் கிட்ட ஏடா கூட கேட்டுட்டு இருக்க? எனக்கு இப்படி குடிச்சுதான் பழக்கம். இப்ப நீ போலாம். பாத்தியா, ஒரு காப்பியே ரெண்டு காப்பி ஆகிட்ட. எப்படி உன்னோட கேடி புத்திய காமிச்சிய? இதுல மட்டும் கேடி இல்லடா, எல்லாத்துலயுமே கேடி. ஐடியா வந்துருச்சு. என்ன? நீ நினைக்கிறதெல்லாம் ஒரு லெட்டர்ல அப்படியே எழுது, நான் போய் குடுத்துட்டு வந்துடுறேன். நான் நேர்ல போய் ஒன்னும் நடக்கல. லெட்டர் லெட்டர் உன் மண்டையில மசாலா தான் இருக்கு. பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது. லவ் லெட்டர் முதல்ல படிக்கும் போது கோமாத்தான் படிப்பாங்க, ரெண்டாவது மனசு மாறி படிப்பாங்க, மூணாவது ஆறுதலா படிப்பாங்க, நாலாவது ஆசையோட படிச்சுட்டு அங்க போறது யாரு? சிவகாமியா? சிங்காரம். என்னது? இல்ல இல்ல இல்ல, சிவகாமி தான். எங்க போயிட்டு வர? லெட்டர் கொடுக்க போறேன். லெட்டர் கொடுக்க போறியா? லெட்டர் போஸ்ட் பாக்ஸ்ல போட போறேன். சிவகாமி கொஞ்சம் நில்லு. ஆமா, உன்னை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்க. என்ன சந்தேகம்? எப்பவும் சேலை கட்டுற சிவகாமி சுடிதார் போட்டிருக்கேன்னுதான். நீங்க இப்படி கேலி செய்வீங்கன்னுதான் நான் உங்களை பார்க்காமலே நிக்கிறேன். நல்ல பொண்ணு நீ. நான் தொட்டதை ஏன் இப்படி நினைற? இல்ல நீங்க தொட்டதை ஆம்பளை தொட்டம். கையை எடுத்துறவா? வேண்டாம் வேண்டாம், அப்படியே வச்சுக்கங்க. சுகமா இருக்கு குடும்பக்காரி. என்னடா மதுரை லெட்டரா? கூப்பிட்டியா? என்னப்பா? என்ன பாவா? என்னடா உனக்கு? நான் தான்டா ராஜா. ராஜா, என் வாழ்க்கையில முதல் முதல்ல என்னையும் ஒரு பொண்ணு தொட்ட சுகத்துல என்னையே நான் மறந்தேன், என் நினைவே நான் இழந்தேன். வானத்துல சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கேன். லெட்டர் தானே கொடுக்க சொன்னேன், யார் கையில? இவர் தான் சார் நான் சொன்ன ஆளு. யார் யா? நீ எதுக்காக? ஏன் சார் கத்துறீங்க? கத்துறனா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இங்க இருக்கு, பாக்கலாம்னு வந்தேன். இதுல என்ன தப்பு? என்ன மேடம்? அந்த பொண்ணு கிட்ட கேட்டா இவர் தெரியாதுன்னு சொல்றா சார். இவர் தான் சார் அவ பின்னால சுத்திட்டு இருக்காரு. அன்னைக்கு கூட நான் இல்லாத நேரத்துல உள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணுக்கு பூ குடுத்துட்டு போயிருக்காரு சார். இனிமே இந்த பக்கமே வராதபடி கண்டிச்சு அனுப்புங்க சார். எஸ் மேடம். மாயா, அதிகமா பேசினா முட்டிக்கு முட்டி தட்டிடுவான். ரைட் சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க புறப்படுங்க. என்ன எங்களை போச்சு? நீ போயா சார்?
நான் ஹாஸ்டலுக்குள்ளதான் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப நான் வெளியே நிக்கிறேன், என்ன நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, போயிடுங்க. வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க. அதானே அங்க பாருங்க சார், அந்த ரோஸஸ் அதான் நம்ம செலக்ஷன். எப்படி பாரு, உன்னை பார்த்து இந்த லெட்டர் கொடுக்கலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. உம் படி. உம் சார், என் வேலை முடிஞ்சு போச்சு, நீங்க ஏன் தண்டமா நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க என் பின்னாடி. அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு போறான இவன். கவுண்டர், கல்யாணம் பண்ற விஷயத்துல பொண்ண பெத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, படிக்க வச்சு ஆளாக்குற விஷயத்துல பையனை பெத்தவங்களும் கஷ்டப்படத்தான் செய்யறாங்க. நெடுந்தூரம் பயணம் போறவங்களுக்கு கட்டு சாதம் கட்டி கொடுக்கற மாதிரி மேடு பள்ளங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையில கஷ்ட நேரத்துல உதவுமேனு தான் வரதட்சணைன்னு ஒரு பழக்கத்தை உண்டாக்கி வச்சிருக்காங்க. அதனால வரதட்சணை வாங்கறது ஒன்னும் தப்பு இல்ல, நியாயம்தான் சொல்லி என் பேச்ச முடிக்கிறேன். வணக்கம். இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பட்டிமன்றத்தில் வரதட்சணை வாங்குவது குற்றமில்லை என்ற கட்சியின் சார்பில் வாதாடிய திரு குமாரசாமி அவர்களின் கருத்தை எதிர்த்து வரதட்சணை வாங்குவது குற்றம்தான் என்ற கருத்தில் வாதாட வருகிறார் கல்லூரி மாணவி குமாரி ராதா அவர்கள். வணக்கம். வணக்கம். நாட்டுல வரதட்சணை கொடுமையும் மருமகளை உயிரோட இருக்கிற காட்டு மிராண்டித்தனமும் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வரதட்சணை வாங்கறது குற்றமா இல்லையாங்கிற பேச்சுக்கே இடமில்ல. என்னதான் நாகரிகம் வளர்ந்திருந்தாலும் பெண்களை ஒரு சுமைதாங்கியாகவே மாற்றிவிட்டது இந்த ஆண்கள் சமுதாயம். பெண் என்பவள் திருமணத்தின் போது நகைகளை கழுத்திலே சுமக்கிறாள், சீர் முதலியவற்றை கையிலே சுமக்கிறாள், தனக்காக பெற்றவர்கள் பட்ட வேதனையை கண்ணிலே சுமக்கிறாள், கட்டியவனை நெஞ்சிலே சுமக்கிறாள். வேண்டிய ஆண் சமுதாயம் வரதட்சணை தட்டு வைத்தால்தான் ஏற்றுக்கொள்வேன் என்பது கேவலம் இல்லையா? யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் வரதட்சணை எதுவும் வாங்காமல் திருமணம் செய்து கொள்ள முன் வருவதுதான் ஆண்மைக்கு அழகு. அப்படிப்பட்ட ஆண்மகன் தான் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணும் விரும்புவாள். ஒன் மினிட் பிளீஸ். நீங்க சொல்ற மாதிரி வரதட்சணை எதுவும் எதிர்பார்க்காம உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயார். என்னை ஏத்துக்க நீங்க தயாரா? குடும்பப்பட்டு வச்சு ஏத்துக்கிறதுக்கு ஆம்பளை சமுதாயம் தயாரா இருக்கு, பொம்பளை சமுதாயம் ஏன் தயங்குது? இவங்க மேடையில பேசுறதோட சரி செயல காட்ட மாட்டாங்க. பேசுறாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் மேடையில பேச வந்துட்டாங்க. தயவு செய்து அனைவரும் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் மேடையில பேசுறதும் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதும் ஒரே கருத்து தான். அதனால இவரை கல்யாணம் செஞ்சுக்க நான் சம்மதிக்கிறேன். ஹலோ ராதா. ஹலோ ராதா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். நடந்துகிட்டே பேசலாம். ராதா, என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா முடியாம போச்சு. அதனாலதான் நேத்து பட்டிமன்றத்துல சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே ஏதோ ஒரு வேகத்துல உன்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டேன். நீ அத்தனை பேருக்கு முன்னாடி மறுக்க முடியாத சூழ்நிலையில சம்மதிச்சிட்டேன். நீ சம்மதிச்சது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தி உன்னை இந்த முடிவு கொண்டு வந்ததுக்காக என் மேல வருத்தப்படுவேன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த முடிவுக்கு வந்தது காதல் வேகத்துல தான்னாலும் அந்த பட்டிமன்றத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ என் கருத்துக்கு உயிர் கொடுத்துட்டீங்க. அதனால உங்க மேல எந்த வருத்தமும் இல்லை. ஆனா எப்படியோ நாம ரெண்டு பேரும் எடுத்திருக்கிற இந்த முடிவு சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்காக கட்டின மனம் வீடு மாதிரி ஆயிடாம பெரியவங்க ஆசீர்வாதத்தோட நடக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் தடை சொல்றதுக்கு யாருமே இல்ல. ஆனா உங்க அம்மா மனப்பூர்வமா சம்மதிப்பாங்களா? என் உயிரே நீதான் எங்க அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாங்க. அப்ப இன்னைக்கு போய் பாக்கலாமே. சாரி முடியாது. ஏன்னா அவங்க இப்ப ஊர்ல இல்ல, கோயில் குளம்னு வடநாட்டு பக்கம் போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? சீக்கிரம் வந்துருவாங்க. வந்த உடனே நம்ம கல்யாண விஷயம் பேசி முடிவு பண்ணிடலாம். என்ன அது, எங்கேயோ கலாட்டான்னு சொல்லி இங்க கூட்டு வந்திருக்க.
பாருங்க சார், இப்ப நான் ராதாவை பார்க்க நேரம் ஹாஸ்டலுக்குள்ள போக போறேன். உடனே வார்டன் உங்களுக்கு போன் பண்ணி ஒரு காலி பையன் உள்ள நுழைஞ்சிட்டான் வாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே நீங்க வந்துதான் ஆகணும். இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்னு தான் நான் உங்களை கையோடய கூட்டு வந்துட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க சார். என்ன கிண்டல் பண்றேன்? நீ யார கூட்டிட்டு வந்தா என்ன? உங்களை ஹாஸ்டலுக்குள்ள விட முடியாதுன்னா முடியாதுதான். என்ன மேடம், ஒரே அடி எப்படி சொன்னா எப்படி? ராதாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, அது உங்களுக்கும் தெரியும். அப்புறம் என்ன மேடம்? நிச்சயம் ஆயிட்டா என்ன? லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள ஜென்ஸை விட முடியாது. அப்படி நீங்க அவளை பாக்கணும்னா அவ வெளியில வரும்போது அவளை பாத்துக்கங்க சார். முதல்ல இவரை கூட்டிட்டு போங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏயா நிக்கிற? வாயா போலாம். யோ, உன் காதல விவகாரத்துக்கு எங்க உயிரும் ஏயா எடுக்கிற? சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ஐயா? நான் தான் உள்ள போக கூடாதுன்னு வார்டன் சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்க உள்ள போய் ராதாவை கூட்டிட்டு வரீங்களா? சுத்த வில்லங்கமான ஆளுங்கிற நிரூபிச்சிட்டிய, போய் தொல. யோ, போயிட்டு வந்துடியா. செவன், நாம செய்யற வேலையாது. இதுல என்னையா தப்பு? திருடுறதுக்காக உதவி பண்றோம். காதல் விவகாரம் தானே, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, இதுல என்ன தப்பு? நானே போயிட்டு வரேன். என்னப்பா, அவர் வர்ற வரைக்கும் நாங்க இங்கதான் வெயிட் பண்ணுமா? வேண்டாம்ப்பா, நல்லா பார்த்தா பார்த்து போய் தொலைஞ்சப்பா. தாமரை பூவிதழ் தந்தி அடிக்குமா? தந்தி அடித்ததும் செய்தி கிடைக்குமா? கிடைக்கும், கிடைக்கும், கிடைத்தால் இனிக்கும். கிடைக்கும், கிடைக்கும், கிடைத்தால் இனிக்கும். தேன் வடிக்கும் பூவை பறிக்க வந்தேன் வா. தாமரை பூவிதழ் தந்தி அடிக்குமா? தந்தி அடித்ததும் செய்தி கிடைக்குமா? வனப்பில் மயங்கிட வேண்டும், மயக்கத்தின் முடிவில் விடுமுறை வேண்டும். விடுமுறையில் ஏதமா விடுமுறை? மணவரையில் காணலாம் விடுதலை. சந்தனமும் குங்குமமும் சங்கமத்தில் விடும் பொங்கிடும். தாமரை பூவிதழ் தந்தி அடிக்குமா? தந்தி அடித்ததும் செய்தி கிடைக்குமா? கிடைக்கும், கிடைக்கும், கிடைத்தால் இனிக்கும். கிடைக்கும், கிடைக்கும், கிடைத்தால் இனிக்கும். தேன் வடிக்கும் பூவை பறிக்க வந்தேன் வா. தந்தி அடித்ததும் செய்தி கிடைத்திடும். கிடைக்கும்,
கிடைக்கும் 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 கிடைத்தால் இனிக்கும் பூவை கொடுக்க வந்தேன் வா தாமரை பூவிதை தந்தி அடித்தது தந்தி அடித்தது செய்தி கிடைக்கிடும் வீடு நல்லா இருக்குல்ல பயமா இருக்குங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு என்ன பயம் வாண அடச்சி வா அதுக்கு நீ இப்படியா அம்மா கிட்ட வந்த உடனே காலை தடுக்க முடியு கிசு கிசுன்னு அவன் என்ன சொல்றான்னு தெரியும் நீ உடனே என் காலில் வந்து விழ வேண்டாமா அம்மா இதான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறப்பவே தெரியாதா ஏமா ராதா உன்னை பத்தியும் உங்க கல்யாணத்தை பத்தியும் அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானே ஆமாங்க என்னமா என்ன யோசிக்கிறீங்க பரமா என் முடிவு நான் இப்பவே சொல்ல நல்லா யோசிச்சு நாளைக்கு சொல்றேன் என்னமா இப்படி சொல்லிட்டீங்க பரவாயில்லம்மா இப்பவே சொல்லுங்க சரி நாளைக்கே சொல்லுங்க சொல்ல வேண்டியத உடனே சொல்லாம எதுக்குடி நாள் அள்ளி போடுறாங்க அதானடி எனக்கும் புரிய திருப்பி திருப்பி என்கிட்ட அதையே கேக்குறிய மண்டு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு ஏய் ஒருவேளை இப்படி சொல்லிட்டாங்கன்னா எப்படி முடியாதுன்னு ஏன் இப்படி அபசகரம் பிடிச்ச மாதிரி பேசுற சாரி சாரி கீதா அம்மா என்னடா ஒண்ணு இல்லம்மா நீங்க உங்க முடிவை நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டீங்கல்ல பாவம் ராதா அங்க துடிச்சுக்கிட்டு இருப்பா நான் துடிக்கவே இல்ல ஏன் தெரியுமா புள்ளைகிட்ட அம்மா எப்பவுமே சஸ்பென்ஸ் வைக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க உங்க முடிவை சொல்றதுக்குள்ள நானே கேட்டு பாத்தலாம்னு பார்த்தேன் நீ ஒண்ணும் கேட்க வேண்டாம் முதல்ல வெளியே போ நான் இன்னும் கேட்கவே இல்லம்மா போடா குட் நைட் குட் நைட் குட் நைட் உங்க கல்யாணத்துக்கு நான் என் முடிவு உடனே சொல்லாம இருந்ததுக்கு பெருச காரணம் ஒன்னும் இல்லம்மா ஒரு சின்ன கயக்கம்தான் ஒரு குடும்பத்தோட பெருமையும் கௌரவமும் அந்த குடும்பத்துல பிறக்கிற பொண்ணாலையும் அந்த குடும்பத்துக்கு வர மருமகளாலையும் தான் காப்பாத்தப்படுது அதுக்காகத்தான் பொண்ணோட குணம் குலம் கோத்திரம் இதெல்லாம் விசாரிச்சு கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறாங்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் என் மகன் உன்னை விரும்புறாங்கிறதையும் உனக்கு ஒரு சித்தப்பா மட்டும்தான் இருக்காருங்கிறதே தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது இருந்தாலும் என் பையனோட சந்தோஷம் தான் முக்கியங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேம்மா தப்பா நினைக்க மாட்டேன் என்ன ரொம்ப அர்ஜென்டா வருது ஐயோ முதல்ல போயிட்டு வாங்க அடிச்சு கொண்டு நீ போமா அந்த குழந்தை பத்தியா எவ்வளவு சோப்பா இருக்குன்னு ஒருவேளை குங்குமப்பூ சாப்பிட்டதுனால நினைக்கிறேன் இப்ப கேட்டு பாப்போமா அந்த குங்குமப்பூ சாப்பிடாது பழம் சாப்பிடும் அவங்க அம்மா குங்குமப்பூ சாப்பிட்டாங்களான்னு கேட்க நினைச்சேன் அட நீ ஒருத்த எங்க அம்மா கருப்பமா இருக்கும் போது எங்க அப்பாட்ட குங்குமப்பூ வேணும்னு கேட்டாங்களாம் அவர் கிண்டலுக்கு ஒரு நிலக்கரி எடுத்து கொடுத்திருக்காரு இதுதான் குங்குமப்பூ ஆகும்னு எங்க அம்மா சாப்பிட்டு அப்புறம் உடனே நான் கருப்பா பறந்துட்டேன் நிஜமாவா இல்லன்னா உன்னோட சேவா பறந்துருப்பேன் கில்லி மாதிரி சத்தியமா இதுக்கெல்லாம் சத்தியம் பண்றது இல்ல ஐ வந்தாச்சு என்ன என்ன சொன்னாங்க மருந்து எழுதி கொடுத்திருக்காங்க சரி அடுத்த வருஷமே ஒரு கல்யாணத்தை பண்ணி இதே ஆஸ்பத்திரி ஒரு குழந்தைய பத்து போடுறேன் Thank you.
சாப்பிட்டியா? சாப்பிடலங்க. ஏன் சாப்பிடல? பசிக்கலங்க. பசிக்கலன்னா எப்படிமா? ஏதோ சாப்பிடணும்ல. காஃபி சாப்பிட்டியா? அம்மா எங்க? அம்மா பூஜை ரூம்ல இருக்காங்க. பூஜை ரூம்ல இருக்காங்கன்னா இப்போதைக்கு வெளியே வரமாட்டாங்க. நான் உனக்கு காஃபி போட்டு தரவா? எப்படி? ஐ லவ் யூ. இந்தாமா. ராஜா இறந்த கொஞ்ச நாள்ல அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. மீனா பிறந்தப்ப அதை கொஞ்சதுக்கு ராதாவை தவிர வேற யாருமே இல்ல. ஒரு கிலோ உருளைக்கிழங்கு போடுங்க. நீயே பார்த்து எடுத்துக்க. வந்த வேலையை பார்த்துட்டு மரியாதையா வீடு போச்சேரடி. மரியாதையா பேசுடா. டாவா யார பார்த்துட்டு வாடா போடாங்கற கையடா நாய். நல்லா வேணும். பதில் சொல்ல உங்களுக்கு ஒரு ஆபத்து தெரிஞ்சிருந்தா நாய் ஒண்ணும் கடிக்காத. கடிச்சாதான் என்ன? இப்ப ரெண்டு கடி வாங்கிக்கிறது. நீ வாடிமா ரெடி. கடிக்காதுங்க, நீங்க உட்காருங்க. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இன்னும் புள்ளைய பத்தி தானே கேக்குறேன். தேவைன்னா உடனே பெத்துக்க வேண்டியதுதான், இல்ல தள்ளி போட வேண்டியதுதான். எல்லாம் நம்ம கையில தானே இருக்கு. உனக்கு எப்பவுமே விளையாட்டு பேச்சுதான். ஆமா,
நீ என்ன என் பின்னாலே வந்து காஃபி போட போறியே, உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான். காஃபிக்கு ஹெல்ப்பா? நீ போய் அவரோட பேசிக்கிட்டு நான் போட்டு கொண்டறேன். காக்க வச்சா தாண்டி இன்ட்ரெஸ்டே இருக்கும். நாய் கடிக்குமான்னு அவங்கள கேட்டா என்ன சொன்ன? கடிச்சா என்ன, ரெண்டு கடி வாங்கிக்கங்க. சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். இப்ப அந்த நாயை விட மோசமான கடி ஒண்ணும் இல்ல உங்க அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஏய், யோ, என்னது இது? அம்மா, ப்ளீஸ். ஆ, ஐயோ, சும்மா இருங்க. குட் ஈவினிங் சார். தேங்க்யூ. காஃபி தான் குடிச்சிட்டல்ல, போப்பா. அது டீ சார். சரி, டீயா இருக்கட்டுமே, போயேன்பா. நான் அங்க ஊட்டிக்கு வந்ததே ஜாலியா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதை புரிஞ்சுக்காம ஒரு விஷயம் கேட்கணும். சந்தோஷத்துக்காக சொந்த ஊரை விட்டு இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க போறியா? அது இல்லைங்க, பொண்டாட்டி இறந்ததும் ஆம்பளைங்க மட்டும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா? யோ, இவள பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த கேள்வி கேட்கறது? நான் ஏதாவது சொல்லிட்டா இவ சண்டைக்கு வர போறாயா? நீ கேட்டதுக்காக சொல்றேன், மனைவி இறந்த பிறகு கணவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது உலகத்துல சகஜமாயிடுச்சுப்பா. கணவனை இழந்த பொண்ணு மட்டும் பூவும் பொட்டும் இல்லாம காலமெல்லாம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கணுமா? அட நீ ஒண்ணு, நாளைக்கே இவர் சாவட்டும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாரு. அடி பாவி, என்னையா சாக சொல்றேன்? நெருப்புனா நாக்கு சுற்றவா போது. என்ன பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, சும்மா ஒரு தமாஷ்க்கு சொன்னேன், இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்களே. ஆமா, நாம ஏன் இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம்? மீனாவோட அம்மா உங்களோட படிச்சவங்க, எல்லாரையும் போல சந்தோஷமா இல்லாம எப்பவுமே வாடி போயிருக்காங்க. இந்த சின்ன வயசுல ராதாவுக்கு ஆண்டவன் இப்படி ஒரு கோலத்தை கொடுத்திருக்க கூடாது. ஆண்டவன் தந்த வாழ்க்கை தெரியாம இல்லன்னா புதுசா ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கலாம் இல்லையா? சின்ன வயசுல விதவை ஆயிட்டா காலம் பூரா அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. மாற்றங்கிறது இயற்கையிலேயே எல்லாத்துலயும் கலந்துருக்கு. நீங்க நினைச்சா அவங்கள ஒரு நிரந்தர மாற்றத்தை பத்தி நினைக்க வைக்க முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? விரக்தியிலையும் வேதனையிலையும் மூழ்கி போயிருக்கிற மீனா அம்மாவுக்கு வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்து போயிருக்கு. நீங்க தான் இதை பத்தி அவங்க கிட்ட சொல்லணும். ராதா கிட்ட என்ன சொல்லணும்? இன்னொரு கல்யாணம் செய்துக்க சொல்லி நீங்க தான் சொல்லணும். நாங்க சொல்றதுனால ராதா ஒத்துக்குவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தான் அவளோட நெருங்கி பழகினவங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க. முயற்சி பண்ணி பாருங்களேன். என்ன சிங்காரம், கையில சலங்கைய வச்சுக்கிட்டு இருக்க, பரதநாட்டியம் ஏதாவது ஆட போறியா? நான் பரதநாட்டியம் யாருனா எவன் பாப்பான்? ஒண்ணும் இல்ல, ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதோ வரான் பாத்தியா? ஓ, இன்னைக்கு நான் தான் சாட்சியா இருக்க போறேன். இரு இரு, ரூபாயை மட்டும் கரெக்டா வாங்கி கொடு. என்ன சிங்காரா, சலங்கைய ஆட்டிக்கிட்டே வர சத்தம் வருது இல்ல? சலங்கைய ஆட்டினா சத்தம் வராம ரத்தமா வர, எங்களுக்கு தெரியும். இத மத்தவங்க ஆட்டினா சத்தம் வராது. யாருகிட்ட காது குத்துற, சலங்கைய யார் ஆட்டினாலும் சத்தம் வரத்தான் செய்யும். நீ ஆட்டி பாரு, சத்தம் வராதுங்கற. அப்படி சத்தம் வந்தா நான் உனக்கு 100 ரூபாய் கொடுத்துறேன். அப்படி சத்தம் வரலன்னா நீ எனக்கு 100 ரூபாய் கொடுத்துரணும். சரி சார், நீங்க ராசியான ஆளு, நான் இவங்கிட்ட சலங்கைய வாங்கி சத்தம் வரவழைச்சறேன். நீங்க பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார். ஓகே, பேச்சு வர மாட்டியே? நிஜமா? நிஜமா, சத்தியமா? சாட்சியா நான் இருக்கல, பணத்தை குடியா? இந்தாங்க சார் பந்தய பணம். சலங்கைய என்ன ராமு, எங்க போயிட்டு வரீங்க? ஒண்ணு இல்ல, சிங்கார கூட பேசிட்டு வரேன். இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போலான் இருக்கோம்.
இன்னும் ஒரு நாலு நாள் இருந்துட்டு போலாமே. இல்ல ராமு, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? அது அது வந்து நீங்க சொன்ன விஷயத்தை பத்தி ராதா கிட்ட பேசணும்னா இல்லையா? ஆமாங்க, பேசலங்க. உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டே ஒரு நல்ல விஷயத்தை பத்தி ஏன் பேசலன்னு யோசிக்கிறீங்களா? அத பத்தி நான் அவகிட்ட பேசினா என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டான். ஏன்னா நான் வாழ்க்கையை ரொம்ப சுலபமா எடுத்துக்கிறவன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் அத பத்தி பேசல. நீங்க எல்லாம் இங்கே இருக்கிறவங்க நேரம் பார்த்து மெதுவா எடுத்து சொல்லி அவ மனச மாத்த முயற்சி பண்ணுங்க. நாங்க வரோம். இன்னைக்கு கல்யாண விஷயத்த நேரடியா இவங்க கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணிடுவோம். மீனா எங்க? மீனா அங்க பால் விளையாடிட்டு இருக்கா. அம்மா எங்க போயிட்டு வரீங்க? புதுசா பூச்செடி வைக்கலான்னு விதையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். எங்க வைக்க போறீங்க? இங்க இல்ல இல்ல, அங்க அங்க பூச்செடி வச்சா முளைக்காது. முளைக்காதுன்னு சொல்லாம நம்பிக்கையோட விதைய தூவித்தான் பாரு. இங்க விதைக்கிறதும் பாறையில விதைக்கிறதும் ஒண்ணுதாங்க. கல்லுக்குள்ளயும் ஈரம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மண்ணுக்குள்ள விளைய போறதையும் மனசுக்குள்ள பதஞ்சிருக்கிறதையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. எல்லா கல்லையும் ஈரம் இருக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி பட்டை மரத்துல பால் வடியுதுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? என்ன பேசாமலே நிக்கிறீங்க? இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்களே. அதான் சரியான சத்தியோட போறண்டா. அட என்னங்கண்ணா நீங்க அதையே பேசிக்கிட்டு வீட்டு விட்டு தொலைக்கிறதா? அவளை பழிக்கு பழி வாங்காம என் மனசு ஆறாது. என்ன ஆளே மாறி போயிட்ட, எங்க வேலை செய்யற? இவ்வளவு பெரிய ஊட்டியில எனக்குன்னு ஒரு முதலாளி, எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்காமலா போயிடும்? பாத்தியாப்பா இதுதான் உலகம். பாத்துக்க. வரண்டா வரண்டாவா? அன்னைக்கே உன்ன பல்ல புடிஞ்சிருக்கணும். கொஞ்சம் வளர்க்கும்னு விட்ட அது ரொம்ப வளர்ந்து போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன் பல்ல புடிங்கி போடா.
போயிட்டு வரங்க. கைய கால அசைக்க வேலை வேலைக்கு நிறைய பழம் சாப்பிடணும், புரியுதா? ஐயோ, உனக்கு கொடுக்காம நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ சாப்பிட்டது போற அங்க கூட உனக்கு எப்படி மாதிரி சத்தம் இங்க கேக்குது. தம்பி தமாசு சாப்பிடு. அம்மா வெளியே போயிருக்காரு, இப்ப வந்து பசிக்குதுமா. அம்மாவால நடக்க முடியாதுல்ல கண்ணா, கொஞ்சம் இருமா. ஐயோ, எங்க குழந்தை போட்டு அடிக்கிறீங்க? அவளுக்கு பசிக்குதான், சாதம் போடுங்க. அவ்வளவுதானே, வாமி நான் சாப்பாடு போடுறேன். என்ன வியாபாரம் இந்த காளி பாட்டில? நீ என்ன விலைக்கு எடுத்துக்கற? பெரிய பாட்டில் ஒரு ரூபா, சின்ன பாட்டில் 50 காசு. 100 சின்ன பாட்டிலுக்கு எவ்வளவு கொடுப்ப? இந்த கணக்கு கூட தெரியாம இருக்கியா? 100 சின்ன பாட்டு கொடுத்தா 50 ரூபா தருவேன். அப்ப எடு. பாட்டிலே இல்லாம எப்படியா பணம் தரது? இந்தாப்பா, உனக்கு வேண்டியது பாட்டிலு, எனக்கு வேண்டியது பணம். நீ பணத்தை எடு, நான் இந்த இடத்துல பாட்டில தரேன். இந்த இடத்துல தரலன்னா? சார், நீங்களே சாட்சி, இந்த ஆளு பணம் கொடுத்த உடனே நான் பாட்டில குடுக்கறேன். நான் பாட்டில குடுக்கலன்னா 500 ரூபாய் கழட்டிங்க சார். பேச்சு மாறக்கூடாது. மாற மாட்டேன். நிஜமா? நிஜமா. சத்தியமா? சாட்சியா நான் இருக்கல, பணத்தை குடியா? பைய வெறுங்கையோட திரும்பி போறான். ரெண்டு கையே போஹோ, வாட்சி கொடுக்க போறியா? குடு. இந்தா, நீ கேட்ட 100 சின்ன பாட்டில. நீ கொடுத்து வச்சவையா? ஒன்னு ரெண்டு கூட இருக்கும் போல இருக்க. அட சும்மா இருப்பா, இப்படி ஒரு சின்ன பாட்டில நான் பார்த்ததே இல்லையே. ஏமாந்துட்டனே, கடு சைஸ் பாட்டிலா கையில போட்டுட்டு காசை வாங்கிட்டு போயிட்டானே. என்னோட ரெட்டை வாழைப்பழம் ஞாபகம் இருக்கா? அந்த 40க்கு இந்த 50 சரியா போச்சு. படுவா, என்னையவே ரொட்டி தட்டு விட்டானே. 5 பைசா கூட போறாது. என்ன அங்க சண்டை? என்ன நடந்தது? அடிக்காம என்ன செய்ய சொல்ற? என் பொண்ணு சின்ன வயசுல விதவை ஆயிட்டவ, அவளை கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பைய சுத்திட்டே இருக்கான் ஐயா. அதுக்கு உங்க பொண்ணு என்ன சொல்லுது? அது விவரம் தெரியாத பொண்ணு. சரியா சொல்லும், அதுக்காக 100 ரூபாய் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? உனக்கு கடைசியா சொல்லி வைக்கிறேன்டா, இனிமே என் பொண்ணு பின்னாடி சுத்த வேலை வச்சுக்கிட்ட உன கொன்னே போடுவோம் பையல. சரி சரி, விடுங்க. என்னப்பா அவங்க சண்டை போட்டது? நீ ஒரு மாதிரியா இருக்க. இல்ல, சம்பந்தப்பட்ட பொண்ணே மறுவாழ்க்கைக்கு சம்மதிக்கிறப்போ அதுக்கே பெத்தவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் பழமையில ஊறி போய் அப்படித்தான் இருப்பாங்க, சில பேர் புது மாற்றத்துக்கு தயாரா இருப்பாங்க. ஏன் அங்கே இங்கேயும் போவானே? நம்ம ராதா எடுத்துக்கைய, இவ்வளவு படிச்சிருந்தும் தனக்குன்னு மருதனையை தேடிக்காம தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த சின்ன வட்டத்துக்குள்ள ராதா வாழ்க்கை அழிஞ்சுக்கிட்டத பார்த்து நான் அடிக்கடி நினைச்சு வருத்தப்படுவேன். அதை பத்தி நாம பேச என்ன பிரயோஜனம்?
இந்த மாற்றத்துக்கு அவங்க தயாரா இருக்கணுமே. ராதா நினைச்சா மட்டும் அந்த மாற்றம் கிடைச்சிருமா? நீ என்ன சொல்ற? ஒரு விதவை ஏத்துக்கிறதுக்கு மனப்பக்குமுள்ள ஒரு ஆம்பளை முன் வரணுமே. பட்டு போய்கிட்டு இருக்க பச்சை மரத்தையும் அந்த மரத்து நிழலையே நம்பிக்கிட்டு இருக்க சின்ன செடியையும் காப்பாத்துங்கிற எண்ணத்தோட யாராவது ஒரு தோட்டக்காரன் முன் வந்தா தானே மறுபடியும் துளிர்க்கும்னு எதிர்பார்க்க முடியும். எதுவுமே பேசாம எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்க? பன்னி தாகத்தை சொன்னீங்க. அது பாரு, பம்பு செட்ல தண்ணி எடுத்து போய் குடிச்சிட்டு வா. கால் எல்லாம் வலிக்குதுங்க. அதுக்கு நான் போய் தண்ணி கொண்டு வரவா? இப்பவே வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன பண்றது, லவ் பண்ணிட்டனே, செய்யலன்னா மாமா கோச்சுக்குவாரு. தலையெழுத்து பொறுத்துக்குங்க. இன்னொரு தடவை தண்ணி கொண்டாட்டுமா? இப்ப என்னங்க பண்றது? யாராவது பார்த்தா உள்ள போலாம்.
குலத்து குணம் இதுதானே சொல்லுறது ரொம்ப சரிதான். அடிங்குலத்து குணம் இதுதானே சொல்லுறது ரொம்ப சரிதான். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். அந்த கவுண்டர் போங்க, நான் சொல்றேன். கொஞ்சம் இருக்கு சார், ப்ளீஸ். பழனிசாமி, அந்த அம்மா பார்த்து சீக்கிரம் கொடுத்தனுப்பு. கோச்சுக்காதீங்க சார், லேடிஸ். சீக்கிரம் சார், எங்களுக்கு 1008 வேலை இருக்கு சார். ஆச்சா, என் வேலையை பாருங்க சார். ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரம் இருங்க. என்ன முதல்ல அனுப்புங்க சார். போயிட்டு வாங்கம்மா. உடவே பாத்திரம் அம்மா. என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்லம்னே, அம்மா பார்த்து ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். அம்மா வீட்டுல இல்ல, எங்க போயிட்டாங்க? வெளியே போயிருக்காங்க. எப்ப வருவாங்க அம்னே? வரதுக்கு ரொம்ப நேரமாகும். என்ன தங்கமலம்? ஏம்னே, உங்க அம்மா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா என்கிட்ட நிர்ணயமா இல்லன்னு போய் சொன்ன. நீ அம்மா கிட்டியா? அப்பா நீ என் காதல விழுந்துச்சு. அதான் என்ன விஷயம்? ஒண்ணுமில்லைங்க, திடீர்னு சத்தியமாங்கிறதுல இருந்து ரெண்டு உடம்பரை வந்துட்டாங்க. கையில இருந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஆட்டு லோன் கட்டி போட்டனுங்க. அதான் உங்களை பார்த்து செலவுக்கு கைமாத்தா ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டு போலாம்னு வந்தனுங்க. ஐய, கையில சில்லற இல்லையே, அவரு வேற வெளியே போயிட்டாரு. ஏமா இல்லங்கிற பாவம் கூட. ஏண்டி கையில வச்சுக்கிட்டா இல்லேன்னு சொல்ற? பெருசா சுபாஷுக்கு வந்துட்ட. செங்கமலா, நீ வேற யார்ட்டையாவது வாங்க. நீ 10 ரூபாய் தானே கேட்ட? என்கிட்ட 20 ரூபாய் இருக்கு, தர வச்சுக்க. நீ திருப்பி கூட கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு விளையாட்டவும் சிரிப்பாவும் இருக்கு. இப்ப அந்த பொம்பளைய சமாளிச்சிட்டோம். திடீர்னு ஒரு நாள் அப்பா கிட்ட போய் சொல்லிடுச்சுன்னா? இத பாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்து பயந்து சாகுறது? இன்னைக்கு இல்லன்னா என்னைக்காவது ஒரு நாள் தெரிய போகுது. அப்ப எவனா அதை பார்த்து உங்க அப்பா கிட்ட சொல்லி அவர் கோபத்துக்கு ஆளாறத விட நம்மளே நேர்ல அவர்கிட்ட சொல்றது பெட்டர் தானே? ஐயோ, என்ன ஐயோ, எப்படி உங்க அப்பா கிட்ட பேசுறது? நீ ஒண்ணு உங்க அப்பாட்ட பேச வேண்டாம், நானே நேர்ல வந்து உங்க அப்பாட்ட பொண்ணு கேக்குறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ இதுக்கு பயந்துனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? வேற பொண்ண கட்டிக்கிறது. நேர வந்து நான் உங்க அப்பாட்ட பேசுவேன். முதல்ல அவர் என்ன பாப்பாரு, அதுக்கப்புறம் ஒன்ன பாப்பாரு. நீ எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுற. என்ன, கரெக்டா 10 மணிக்கு வருவேன், மறந்துடாத. அதான் டைம் சொல்லிட்டேன்ல, பக்கத்துல வருது. சரி, நானே வரேன். உங்க பொண்ணு கேத்த சரியான ஜோடி. ஒன்னா நிக்க வச்சா அப்படியே ராமனும் சீதையும் பார்த்தது மாதிரி. அவ்வளவு கனபுருத்தம், சுத்தம் எக்கச்சக்கம். பையன் படிப்பு எப்படி? அங்கதாங்க ஒரு சின்ன சிக்கல் ஆரம்பிச்சுடுவே. என்னையா சிக்கல்? பையன் சிறு வயசா இருக்கும் போதே தகப்பனாரு காலம் ஆயிட்டாரு. இந்த சொத்து பத்தெல்லாம் பையன் கவனிக்க வேண்டியதுனால படிக்க முடியாம போச்சு, அவ்வளவுதான். மத்தபடி வாய முடியா? என் பொண்ணுக்கு பொருத்தம் இல்லாத பயனெல்லாம் மாப்பிள சொல்லிட்டீங்க, வந்த கைய கால விட்டு விடுவேன். ஞாபகம் வச்சுக்க. அப்ப புறப்படலாமா? என்ன சார், இப்படியே வர போறீங்க? பின்ன என்னப்பா, ராத்திரி பூரா உன் காதல் கதைய சொல்லியே என்ன தூங்க விடாம பண்ணிட்ட. இப்ப என்னடா, பொழுது முடிஞ்சதுல இருந்து டிரெஸ் மாட்டிக்கிட்டு குறுக்க நெடுக்க நடந்துகிட்டே இருக்கிற. அப்பப்பா, உனக்கு பதில் சொல்றதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு. என்ன எங்க டிரெஸ் பண்ண விட்ட? இல்ல, ஆஃப்டர் 3வது தெருல போய் பொண்ணு பாக்குறதுக்கு இப்படி பறக்குறியே. ஆமா, நீங்க ரொம்ப ஒழுங்கு. பொண்ணு பாக்க போகணும்ன்றல்ல, இப்ப என்ன பண்ணணும்ங்கற? என்னப்பா, எப்ப பார்த்தாலும் வளவளன்னு பேசிக்கிட்டே சட்டைய புடிங்கிட்டு போட்டுட்டு போங்க. இது ஒரு மினி இம்சை, கட்டி போடு. என்னங்க பையன் லட்டோட? கோயில் பிரசாதம். இது அனுமார் கோயில் பிரசாதம் தானே? அனுமார் கோயில் பிரசாதம் உங்ககிட்ட குடுத்துருப்பேனே. இது அம்மன் கோயில் பிரசாதம். இல்லங்க சார். ஓஹோ, லேட் ஆயிடுச்சு. இல்ல, நம்ம எல்லாரையும் சீக்கிரம் வர சொல்லி பாப்பா லட்டுக்குள்ள லெட்டர் வச்சு அமைச்சிருக்குது. என்ன சார் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க?
என்ன ராமுஜு, இன்று வர வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குதுன்னு எழுதி கொடுத்து அமைச்சிருக்கு. ஒன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க, ஆவுன்னா பையன் மூலமா லட்டுக்குள்ள லெட்டர் வச்சு அனுப்புவ. சரி சரி அழாத. இத பாரு சாந்தி, உனக்கு தைரியம் வந்து நமக்கு கல்யாணம் நடக்கும் போது தேனில காஷ்மீர் போக தேவையில்லை, தீர்த்த யாத்திரைக்கு காசி ராமேஸ்வரம் தான் போக வேண்டியிருக்கும். அவ்வளவு வயசாயிடும். நான் என்னங்க செய்யறது, எங்க அப்பாவை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீ இப்படி சொல்லிக்கிட்டே இரு, ஒரு நாள் என்ன நடக்க போதுன்னு பாரு. உங்க அப்பா யாராவது ஒருத்தனை கொண்டு வந்து வந்தா மாப்பிள்ளை நிறுத்த போறாரு, நீ பதில் பசங்க தலையாட்டி நிக்க போற. பாத்துட்டு உங்க பொண்ண வந்து பாத்துட்டு போன நேரம் என் பையனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, சம்பளம் கூட அதிகமா ஆயிடுச்சுங்க. சந்தோஷங்க. போய் நமஸ்காரம் பண்ணுமா. அப்புறம் என்னங்க ஆரம்பிச்சிடுவோம்? ஆரம்பிச்சுட்டா போச்சு, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னமா சாந்தி, ஏமா அழுற? என்னமா சொல்லுமா, என்னமா நடந்துச்சு? அழாதம்மா அழாதம்மா, முதல்ல கண்ணு தொடச்சுக்க, இந்த விஷயத்தை நான் அப்பாட்ட சொல்லிட்டு வரேன். இப்படி ஒண்ணுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, இப்ப இந்த விஷயத்துக்கு என்ன செய்யறது? என்னடி செய்ய சொல்ற? ஊரை குட்டி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை மாத்த சொன்ன எப்படி முடியும்? பேசுறீங்க, நான் எதுக்காக சொல்றேன்னா, அவ மனசுக்கு பிடிக்காத அந்த கல்யாணத்தை நிச்சயமா நிறுத்த முடியாது. இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. அம்மா சாந்தி, ஒரு தகப்பங்கிற முறையில உன்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியலேன்னு எனக்கு வருத்தம்தான். ஆனா பரம்பரை பரம்பரையா கௌரவத்தோட வாழ்ந்து வந்துட்டு இருக்கிற குடும்பத்தோட தலைவங்கிற முறையில நான் எடுத்த முடிவால உனக்கும் பெருமைதாம்மா. என்னங்க கொஞ்சம் நில்லுங்க, குடும்ப கௌரவத்துக்காக நம்ம பொண்ணு மனசு வேணா மாறிடலாம், ஆனா நாளைக்கு அந்த பையன் மூலமா ஒரு பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். சாந்திய சமாதானப்படுத்து. உன்னை உடனடியா பாம்பேக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி லெட்டர் வந்திருக்குப்பா. இந்த சார், மத்த நேரமா இருந்தா பரவாயில்ல சார், இப்ப நிலைமையில நான் இந்த ஊரை விட்டு போக முடியாது. எனக்கு புரியுதுப்பா, ஆனா என்ன செய்ய முடியும்? ராமு, டிரான்ஸ்பர் ஆர்டர் இப்படி கிழிச்சு போட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு இந்த வேலை வேண்டாம்னு அர்த்தம். இது வேலை விஷயம்பா, விளையாட்டு இல்ல. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. எனக்கும் சாந்திக்கும் இடையில பிரச்சனையா யார் வந்தாலும் எது வந்தாலும் அதை தூக்கி எறியற அளவுக்கு நான் துணிஞ்சிட்டேன்.
இனிமே இந்த வேலை எனக்கு தேவையில்லை. தேங்க்யூ வெரி மச். சொன்னா கேட்க மாட்டேன்னு காதும் காதும் வச்ச மாதிரி உன்னை டிரான்ஸ்பர் பண்ணி இந்த ஊரை விட்டே அனுப்பிச்சலான்னு நான் தான் ஏற்பாடு பண்ணேன். பைத்தியக்கார பையன் நீ என்னடானா வேலையே ராஜினாமா பண்ணிட்ட, அதனால நானே உங்ககிட்ட பேச வேண்டியதா போச்சு. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ இனிமே என்கிட்ட ஏதாவது சொல்றதா இருந்தா எப்ப ஊருக்கு போறேங்கிறத மட்டும் சொல்லு, மத்த எதுவுமே கேட்க நான் தயாரா இல்ல. என்ன நான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கிறது இல்ல, அப்படி எடுத்துட்டா அதுல இருந்து மாறதும் இல்ல. அது மட்டும் இல்ல, நான் எந்த முடிவு எடுத்தாலும் மூணு வழி வச்சிருப்பேன். அதுல எது நல்லதுன்னு தீர்மானம் பண்றத சம்பந்தப்பட்டவங்கிட்டே விட்டுடுவேன். உன் விஷயத்திலே அப்படித்தான், உயிரோட நீயே அந்த ஊரை விட்டு போயிருதா, இல்ல உயிர் இருந்த கை கால் இல்லாம நொண்டி ஆளியறதா, இல்ல சுத்தமா உயிரை விட்டுறதா, இந்த மூல எது நல்லதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. சாந்தி, சாந்தி, ஐயோ நீ இங்கடி வந்த, எங்க அப்பா பார்த்தா கொன்னுடுவாரு. அடைச்சிப்போ, என்ன கொள்றது இருக்கட்டும், நாளைக்கு பொழுது விடியத்துக்குள்ள ராமசார் ஊரை விட்டு போகலன்னா அவரை கொன்னுடுவேன்னு உங்க அப்பா மிரட்டி இருக்காரு. அவர் என்னடா உயிரே போனாலும் நீ இருக்கிற இடத்துல தான் இருப்பேங்கிறாரு. இப்ப என்னடி செய்யறது, பிடிஞ்சா என்ன ஆகுமோ தெரியல, என்ன செய்யறதுன்னு நீதான் முடிவு பண்ணணும். இத சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன், பட்டுமா? சீக்கிரமா போயிடலாம், என்ன தேடி எங்க அப்பா வர்றதுக்குள்ள நம்ம ரொம்ப தூரம் போனாதான் இங்கிருந்து தப்பிக்க முடியும். இல்ல பேசாம இருக்கீங்க? இல்ல, ஒரு கோழையாட்டம் இந்த ஊரை விட்டு போறத நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கு. ஓடி போறது தவிர வேற வழியே கிடையாது, வாங்க போலாம். நாங்க புறப்படுறோம். தம்பி, அவசரத்துல நீ சொல்லாம போனா கூட நான் தப்பா நிக்க மாட்டேன், ஆனா ஒரு அவசியத்துக்காக தான் கண் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். பர்ஃபெக்டா பிளான் ஒண்ணு சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் அடுத்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க, உங்க காதல் விவகாரத்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றீங்க. அநேகமா அந்த இன்ஸ்பெக்டர் தலைமையிலேயே உங்க கல்யாணம் நடந்தாலும் நடக்கலாம். காட் பிளஸ் யூ. நல்லா இருமா, புறப்படுங்க. டேய் கருப்பா, முனியா ஓடி வாங்க. என்ன
நீ சாந்தியா கடண்டா போய் தேடுங்க. ஆத்திரப்படாதப்பா, நீ வெளியூர்காரன், நான் உள்ளூர்காரன். அந்த பொண்ணு ஆத்த வெள்ள மாதிரி, நீ கொஞ்சம் குடிச்சுக்கோ, நான் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். நீங்க வராதீங்க. சும்மாரா? ஏன் சார் சும்மா அடிச்சுக்கிட்டு? ரைட்டர், இதையெல்லாம் ஃபைல் பண்ணி வச்சா என்னயா? ஆமா, இந்த எஸ்கேப்ட் கேஸ் ராமு பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எந்த ஊர்ல இருக்கான்னே தெரியல சார், ஆனா நம்ம ஊர்ல இல்ல. இவனே பெரிய கேடி, இவங்கிட்ட ஒருத்த வம்புக்கு வந்தான்னா அவன் யார் என்னன்னு விசாரிச்சு தேவைப்படும். வீட்ல யாருங்க இருக்கிறது? என்ன விஷயங்க? இங்க ராமுன்னு யாராவது இருக்காங்களாமா? ஆமா இருக்காரு. அவ என்ன பெரிய ரவுடியா? கொஞ்சம் புரிய முடியா சொல்லுங்களேன். இந்த ஊர்லயே ஒரு பெரிய ரவுடி அந்த நாகலிங்கம் தான். அவன் ஏன் இந்த ராமுங்கிறவன் அடிச்சிருக்கான்னா, இன்னொரு ரவுடி கிளம்பி இருக்கானோன்னு இன்ஸ்பெக்டர் ஐயா விசாரிச்சுட்டு சொன்னார். அந்த ராமுங்கிறவன் இங்க தோட்ட வேலை செய்யறவன். ஓஹோ, கூப்பிடுங்க அவன. அவர் வீட்டுல இல்லீங்க. அந்த ராமு வந்தா சொல்லி வைங்க, இனிமே வீண் சண்டை சச்சரவுக்கு போக வேணாம்னு. நான் அவரை கண்டிச்சு வைக்கிறேன். வரமா? ஒரு சின்ன சந்தேகமுங்க. என்ன? இந்த வனாந்தரத்துல எப்படித்தான் குடியிருக்கீங்களோ, எனக்கே பயமா இருக்கு. வர்றங்க. ராமு இங்க வாங்க. எங்க போனீங்க? இங்கதான் இருந்தேன். போலீஸ கண்டு எங்க போனீங்கன்னு கேட்டேன். அது அது வந்து பதில் சொல்றதுக்கு தகுந்த பொய்ய தேடுறீங்களா? நீங்க பேசுறது பார்த்தா என் மேல சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. அந்த சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இல்ல, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. என் குழந்தை உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தையும், நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையையும் பொய்யாக்கிடாதீங்க. உண்மையை சொல்லுங்க. பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் டெபாசிட் பண்ணிடுங்க. சரிங்க, வரேன் சார். வணக்கம். வணக்கம்மா, என்ன விஷயம்? ஒரு கணக்கு ஆரம்பிக்கணுங்க. உன் பேர்லயா? இல்லங்க, என்றுங்க. வீட்டுக்காரர் எங்க? இப்ப வந்துருவாருங்க. சேலைய பாத்துக்கிட்டு இருக்கே, வேலைய பாரு, ஃபார்ம் எடுத்து எழுத. நீங்க இப்படி கேட்டு போட்டீங்க, என்ற வீட்டுக்காரர் இருக்கானுங்க. ஏன்பா, என் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு என் பேரை 100 தடவை சொல்லி கூப்பிடுறாளே. ஏன் சார், அப்படி பார்த்தா கல்யாணத்துக்கு மறுநாளே நீங்க செத்து போயிருக்கீங்க சார். நீ ஒரு மறைமுகமா சொல்லு, நான் புரிஞ்சுக்குவேன். சரிங்க. என் பேர் நடிச்ச 4 எழுத்து படத்து பேர்ல மோதல் 2 எழுத்துங்க. சிவாஜி கணேசன் நடிச்ச 5 எழுத்து படத்து பேர்ல மோதல் 2 எழுத்துங்க. நம்ம சத்யராஜ் இல்ல, அவர் நடிச்ச 2 எழுத்து படத்து பேர்ல மோதல் எழுத்துங்க. அப்புறம் ரஜினிகாந்த் நடிச்ச 7 எழுத்து படத்து பேர்ல மோதல் எழுத்துங்க. ஏனுங்க, இன்னும் கண்டுபிடிக்க முடியலீங்களா? கொஞ்சம் அவகாசம் கூட, கமிட்டி போட்டு கண்டுபிடிச்சிருவோம். சாரே, ஞாபகம் பரட்டே, திருட்டு சீதாபதி. என்னது, என்ற வீட்டுக்காரர் திருடன்னு சொல்றீங்க? இரு இரு, ஹெட் ஆபீஸுக்கு எழுதி உன்னை எறணாகுளத்துக்கு தூக்கிடுறேன். சார் நான் சொல்லட்டுமா? திருப்பதி சாமி. கரெக்டா? கரெக்டா கண்டுபிடிச்சு போட்டீங்க. இந்த பேங்கிலேயே நீங்க ஒருத்தர் தான் புத்திசாலிங்க. உனக்கு ஒரு ஏத்தம் தான். கரெக்டுமா,
இந்த மாதிரி பல புத்திசாலிகளை வச்சுக்கிட்டு உன்ன மாதிரி ஏழைப்பட்டவங்களுக்கு பல வகையில சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முடிச்சு அவுத்து மொத்தமா கொட்டு, அக்கவுண்ட்ல போட்டுரு. சரி, இனிமே பொம்பளைங்க வந்தா வாய திறக்கப்படாது. ஏங்க இவருதான் என்ற வீட்டுக்காரருங்க. பாலு என்ன சார், சாவி வாங்க போறியா? ஆமா. ஏன் இவ்வளவு லேட்டா வர? நான் விளையாடிட்டு வரேன். விளையாட்டு பையன். சரி போ. வாடா, பாலு வந்திருக்கல, சாவி கொடுத்து அனுப்பு. சாந்தி சாந்தி. என்னம்மா? சாவி கொடுத்து அனுப்பு. பள்ளிக்கூடத்துல பாடம் ஒழுங்கா நடத்துறாங்களா? அதெல்லாம் ஒழுங்கா தான் நடத்துறாங்களாம். சம்பளம் தான் நாலு மாசமா தரலேன்னு டீச்சர் அவங்ககிட்ட ஞாபகப்படுத்த சொன்னாங்க. ஆமா, அரசாங்கத்துல சரியான நேரத்துல பணம் கொடுத்தா தானே சம்பளம் கொடுக்கறது. நான் என்ன கை காசா போட்டு கொடுக்க முடியும்? பாலு இங்க வா. இந்த சாவி, உங்க ஆத்தா வரதுக்கு லேட் ஆகுமா, உன்னை சாப்பிட சொல்லுச்சு. என்ன? சரிக்கா போ. என்னடா சாவி வாங்கிட்டு வந்தியா? தினமும் நீங்க இதே கேள்விதான் கேட்டுட்டு இருக்கீங்க, நானும் பதில் சொல்லிட்டேதான் இருக்கேன். அது அது வந்து நான் பேங்க் விட்டு வர்ற நேரமும் நீ ஸ்கூல் விட்டு வர்ற நேரமும் ஒன்னா இருக்கு. முப்பது முக்கோடி தேவர்கள் சாட்சியா, சூரிய சந்திர இந்திர சாட்சியா, பாடுற குயிலு ஆடுற மயிலு ஓடுற ரயிலு காக்கா குருவி வானம் பூமி சாட்சியா. அடிக்குது சிந்து பிறக்குது தேனே, செண்பக பூவிழி என்னை அடைக்குது மானே, மலருந்து தொடவா மடியினில் விழவா. உனக்கு என்ன மதனே? அடடா, எனக்கு என்று மயக்கம் தயக்கம். செந்தல் அடிக்குது சிந்து பிறக்குது தேனே, செண்பக பூவிழி என்னை அடைக்குது மானே. தெரியாம எதுவுமே இங்க நடக்காது.
சார், உங்களை தான் சார் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னயா கும்பிட போன சாமி குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க? எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம். அத அப்புறம் பேசுவோமே. சார் 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 சார், நான் சொல்றத கேளுங்க சார். என்னயா பேங்க்ல லோனுக்கு எழுதி போட்டு 3 மாசம் ஆகுது சார், இன்னும் பணமே குடுக்கல சார். இங்க என்ன பண்ண முடியும்? பேங்க் உங்களை தனியா பார்த்து பேச முடியலையே சார். ஓ சரி, பாக்கலாம் பாக்கலாம்னு சொல்லாங்க சார். நான் பிள்ளை குட்டிக்காரன் சார், இதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கியா? யோசிக்கிறேன்னு சொல்லாதீங்க சார். நீங்க தான் எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுக்கணும் சார். கை காசு எது கொடுக்கல விட்டு எப்ப தரேங்க? வீட்டுக்கு வரட்டா பேங்க் வரட்டா? ஏறு, நான் வந்துடுறேன். இந்த தூணுகிட்டே உட்காந்துருப்பேன் சார், மறந்துடாம பணத்தோட வந்துருங்க. என்ன சாந்தி இங்க நின்னுட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் நின்னுட்டு இருக்க. சாமி கும்பிடலாவா? நான் கும்பிட்டாச்சு. அதனால என்ன, பரவாயில்லவா? என்னமா நீ கோயிலுக்கு வருவேன்னு சொல்லவே இல்லையே. வீட்டுல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, சும்மா தானே இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சேன், வந்துட்டேன். பாப்போலாம். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. எப்படி சௌக்கியமா? சௌக்கியந்தா, நீங்க எப்படி? நல்ல சௌக்கியம். நம்ம ராமுவோட மாமா. வணக்கங்க. என் சம்சாரம். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, பையன் எப்படி இருக்கான்? பையனா? எங்களுக்கு பொண்ணு தானுங்களே. என் மருமக பிள்ளை கேட்டங்க. ஓஹோ, வீடு பூட்டி இருக்குது, வந்த உடனே நீங்களே பாத்துக்கங்களேன். அவரை விடுங்க மாமா. நீங்க ஒரு நாள் அவஸ்தப்பட்டதுக்கே இப்படி வருத்தப்படுறீங்களே, என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எத்தனை நாள் அவரோட பேங்க்ல அவஸ்தப்பட்டிருக்கேன்னு. அது இருக்கட்டும், அவருக்கு ஒரு மகன் இருக்கா, வயோடி. நீங்க அவளை பாத்தீங்கன்னா அடுத்த பஸ் ஏறி ஊருக்கே போய் சேர்ந்துருப்பீங்க. அது சரி மாமா, நீங்க போன வாரம் போட்ட லெட்டர்ல இங்க வரதா எழுதவே இல்லையே. நான் கரெக்டா பணம் கூட அனுப்பிட்டேனே. என்ன மாப்பிள, பணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அட, நீங்க ஒண்ணு, நம்ம ராணி கல்யாண விஷயமா பேச வந்தேன். 2-3 இடத்துல இருந்து நம்ம ராணிய பொண்ணு கட்டு வந்தாங்க. கொடுத்தா என் தங்கச்சி பையனுக்கு தான் கொடுப்பேன்னு திட்டவட்டமா சொல்லி நான் சொன்னது சரி மாப்பிள? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற? இல்ல, நல்ல இடத்துல இருந்து கேட்டு வரும்போது ஏன் வேண்டாங்கிறீங்க? கொடுத்துடலாமே. உங்க அம்மா சாகும் போது கூட ராமுவுக்கு தான் ராணின்னு சொல்லிட்டு செத்துச்சு. அப்படி இருக்கும்போது எவ்வளவு நல்ல இடம் வந்தாலும் எப்படிப்பா கொடுக்க முடியும்? அதுல மாமா, நான் வந்து ஆபீஸ்ல இந்த ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன பெரிய ப்ரமோஷன்? கல்யாணம் முடியட்டும், நம்ம ராணி அதிர்ஷ்டத்துல உடனே ப்ரமோஷன் கிடைக்கும். இத பாரு, 2 நாள் லீவ் போட்டு ஊருக்கு வா, உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். அது வந்து மாமா, என்ன வந்து எடுக்கிற விஷயத்த சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், இப்ப கூட உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு என்னால போக முடியும். என் தங்கச்சி பையங்கிறதுக்காக பாக்குறேன், விடுகிற வரைக்கும் டைம் தர்றேன், நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. அதுக்கப்புறம் ராத்திரி பூரா எங்க மாமா தூங்காம புரண்டு புரண்டு படுத்தாரு, நான் நல்லா தூங்கிட்டேன். விடிஞ்சதும் எங்க மாமா அதே கேள்வியை கேட்டாரு, நான் ராத்திரி சொன்ன பதிலே சொல்லிட்டேன். உடனே எங்க மாமா கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இனிமே எனக்கு உனக்கும் உறவே இல்ல போடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயோ, இனிமே உங்க மாமா உங்க கூட பேசவே மாட்டாரா? பேசுவாரு, அவர் பொண்ண நான் கட்டிக்கிட்டா பேசுவாரு. கட்டிக்குவா? அதே எப்படி? அதானே, இத பாரு, ராத்திரி வெத்தலை தட்டுல அடி வாங்கினது இன்னும் வலிக்குது. என்ன சூ சூ சூ, அவ்வளவுதானே? வேற என்ன செய்ய சொல்றீங்க? கொஞ்சம் ஃபீல் பண்ணி இந்த இடத்துல முத்தம் கொடுத்தா என்னஞ்சு அப்படியே குழு குழுன்னு இருக்கல. இந்த இடத்துல கூட அடிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கே. உண்மையாவா? ஆமா மாமா, இங்கதான் அடிச்சாரு. உண்மையாவே அடிபட்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒண்ணும் செய்ய முடியாது, கொஞ்சம் வலிக்கட்டும். இதானே வேணாங்கிறது, கொஞ்சம் யோசிச்சு பாரு, ரொம்ப வலிக்குது இல்ல. கோழி போச்சு, குஞ்சு போச்சு, குந்தி இருந்த வீடு போச்சு, என் அப்பளத்துல பாதி போச்சுதே. அம்மாடி, நான் ஒளிஞ்சுக்கிறேன். லோன் கேட்ட 1 மணி நேரம் உயிர் எடுத்துருவானே சார். வாயா கருப்பையா? சார் என்ன சார் இங்க தனியா நிக்கிறீங்க? சும்மா காத்து வருதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். 2 நாளா உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் சார். எதுக்கு? கை காசாவது குடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல. தங்கமான மனுஷன் நீங்க, அரிச்சந்திரன் பரம்பரை நீங்க, சொன்னபடியே கொடுத்துட்டீங்களா சார்? வாங்க சார், நீங்க போயிட்டு வாங்க, நான் காத்து வாங்கிக்கிறேனே. அப்படியா? இங்க காத்து அருமையா வரும், இருந்து அனுபவிச்சுட்டு வாங்க. சார், நான் போறேன்னு உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையா? வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. கோழி வந்துச்சு, குஞ்சு வந்துச்சு, குந்தி இருந்த வீடு வந்துச்சு, அப்பளத்துல பாதி வந்துச்சு. நீங்க அனாவசியமா கை காசு கொடுத்தீங்க.
அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. உனக்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கேன். கமலா என்னப்பா இந்த பய விஷயத்துல ஒண்ணு மட்டும் இன்னும் எனக்கு பர்ஃபெக்டா பிடிபடல. எதுப்பா? நோட் பண்ணியா? கொஞ்ச நாளா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி குத்து மதிப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதே எங்கிட்ட முதலே சொல்லிருக்க கூடாது. சொல்லி இருந்தா வேப்பல அடிச்சு மாத்து மருந்து கொடுத்திருப்பியோ? அது இல்லப்பா, தேங்காய் உடைக்க மாதிரி பட்டு கேட்டுப்பல. இரு, தேங்காய்னா கேரளத்து தேங்காயா இல்ல யாழ்ப்பாண தேங்காயா? அப்பா இந்தாங்க சார் உங்க துணி. உங்க மாமா எழுதின லெட்டர். எங்க மாமா தான் லெட்டர் எழுதினாரு உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு உங்க மாமாவை தவிர வேற சொந்தக்காரங்களே கிடையாது. தரன் ஒண்ணு வந்தா அவர்கிட்ட இருந்துதான் வரும். இத கண்டுபிடிக்கிறது உலகமாக அதிசயமா சார்? உங்க தாய் தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுட்டு. ஏ ராமு சார், எங்க அப்பாவுக்கு உங்க மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அது உண்மையா? ஏமா, உங்க அப்பா மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அது உண்மையா? பாத்தீங்களா பாத்தீங்களா, பேச்ச மாத்திரீங்களா? இப்பதான் சார் எனக்கே உங்க மேல சந்தேகம் வருது. நீங்க எங்களுக்கெல்லாம் தெரியாம ஏதோ ஒரு உண்மைய மறைக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அதை கண்டுபிடிச்சி ஊர் ஃபுல்லா மயக்கு வச்சு சொல்ல போறேன். நீ சிரிக்காத, நல்லா இருக்கமா. நீ ஒரு மைக்கு, உனக்கு ஒரு மைக்கு தேவையா? நீ கொஞ்சம் வெளியே போறியா, நான் குளிக்கணும். குளிக்கிற பழக்கம் கூட உண்டா? ஏன், உங்களுக்கு அந்த பழக்கமே இல்லையா? நாங்க தினமும் குளிப்போம். என்ன சந்தி? பயமா இருக்கடாமா, எங்க அப்பா வந்துட்டார், நான் அவரு கூடவே போயிடுறேன். நான் சொல்றது கேளு. சந்தி 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 எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத. நான் யாரையும் திட்டம் போட்டு கொலை செய்யல. இப்ப சொல்லுங்க, நான் ஒரு குற்றவாளியா? இவ்வளவு நாளும் ஒரு குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தோன்னு வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கு பின்னால இவ்வளவு பெரிய சோக கதை இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பொண்ணை நம்பி ஏமாந்து வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டதும் இல்லாம ஒரு கொலை குற்றத்தையும் சுமந்துகிட்டு அனாதியா கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வர உங்களை ஒரு குற்றவாளின்னு நான் நினைக்கல. ஆனா சட்டத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு குற்றவாளி தானே? போலீஸ்ல சரணடைஞ்சு அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வந்து சுதந்திரமா வாழலாமே. நானும் அந்த மாதிரி நினைச்சு பாத்திருக்கேன். ஆனா சட்டம் தர தண்டனை ஏத்துக்கிட்டு கைதியா உத்தர குத்தி காலமெல்லாம் ஜெயில என் வாழ்க்கை வீணாயிட்டா? அதை விட வெளியில இருந்து ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை தரலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கறத மறந்துட்டீங்களா? அந்த சாந்தி இப்ப இன்னொருத்தரோட மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கா.
ஒரு பொண்ணுக்கு கடவுள் தர கடைசி இசை கணவன் தான் சொல்லுவாங்க. அவ கணவனோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில நான் குறுக்கிட வேண்டான்னு தான் ரொம்ப தூரம் விலகி வந்துட்டேன். என் வாழ்க்கையை தொலைச்ச இடம் ஒண்ணு, இப்போ என் வாழ்க்கையை தேடுற இடம் ஒண்ணு. நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு பொண்ணு தலை நிறைய பூ வச்சு சுமக்கலாம், ஆனா காலமெல்லாம் நெஞ்சில வேதனையை சுமக்க கூடாது இல்லையா? நீங்க பேசுறதே எனக்கு புரியலையே. எந்த ஆதரவும் இல்லாம நிராதரவா தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஜீவனுக்கு புது வாழ்வு தரலான் இருக்கேன். பரவாயில்லையே, நல்ல எண்ணம் தான். அந்த பொண்ணு எந்த ஊரு? இந்த ஊர் தான். அந்த பொண்ணுக்கு உங்களை பத்தின எல்லாமே தெரியுமா? சொல்லிட்டேனே. அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சு? நான் குற்றவாளி இல்லைன்னு சொன்னா. அப்ப கல்யாணத்தை பத்தி பேசிட வேண்டியதுதானே? கல்யாணத்தை பத்தி சொல்லலாம் தான் இருக்கேன், ஆனா சொல்ல தயக்கமா இருக்கு. இதுல என்ன தயக்கம்? நல்ல காரியத்தை ஒத்தி போடக்கூடாது. ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்லையே. அந்த பொண்ண பத்தி நான் கேட்டத தப்புன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்ல பிரியமில்லைனா பரவாயில்ல, வேண்டா விட்டுருங்க. அந்த பொண்ணு நீங்க தான். நான் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடையலாம், ஏன் ஆத்திரம் கூட படலாம். போலீஸுக்கு பயந்து இங்கந்திரமா வாழணுங்கிற எண்ணத்தோட நான் இந்த முடிவுக்கு வரல. நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. சொந்தம் வந்தோம்னு சொல்லிக்க யாருமே இல்லாம இப்படி அனாதையா வாழ்ந்து காலத்தை கடத்தி அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மீனாவோட எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. உங்களுக்கும் மீனாவுக்கும் நான் என் கண் மூடுற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கணுங்கிற புனிதமான எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்லைங்க. தாலாட்டும் நிலவுக்கு காவலாய் வானம் இருக்குது, தள்ளாடும் மலருக்கு காவலாய் தென்றல் இருக்குது. பெண்ணே உனக்கு காவலாய் என்ன இருக்குது? பெண்ணே உனக்கு காவலாய் என்ன இருக்குது? தாலாட்டும் நிலவுக்கு காவலாய் வானம் இருக்குது, தள்ளாடும் மலருக்கு காவலாய் தென்றல் இருக்குது. மௌனம் ஏனம்மா, கேள்வியில குத்தமில்ல மௌனம்
உனக்கு காவலாய் வானம் இருக்குது, தள்ளாடும் மலருக்கு காவலாய் சென்றல் இருக்குது. பெண்ணே உனக்கு காவலாய் என்ன இருக்குது, பெண்ணே உனக்கு காவலாய் என்ன இருக்குது, தாலாட்டும் நிலவுக்கு காவலாய் வானம் இருக்குது, தள்ளாடும் மலருக்கு காவலாய் தென்றல் இருக்குது. போலீஸ் என்ன துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, நான் உங்களை ஏமாத்திட்டு வந்துட்டேன், இங்க வந்து கேட்டா நான் இல்லைன்னு சொல்லுங்க. நில்லுங்க, போலீஸ்க்கு தகவல் சொன்னதே நான் தான். உண்மையாவ சொல்றீங்க? ஆமா. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டதுக்காக என்ன காரியம் பண்ணிட்டீங்க? உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா இனிமே அதை பத்தி பேசாதன்னு ஒரே வார்த்தையில சொல்லிருக்கலாமே. எதை சொல்லணும் எப்ப சொல்லணும்னு நான் தானே முடிவு செய்யணும். இப்ப நான் நினைச்சாலும் என்னால தப்பிச்சு போக முடியும், ஆனா நீங்களே என்ன காட்டி கொடுத்த பிறகு இனிமே வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. இவ்வளவு நாள் எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வரேன். கடைசி உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா?
நான் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னால மீனாவை, I'm sorry, உங்க மீனாவை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? நானே கூட்டிட்டு வரேன். நீ ஒரு பொம்பளை பொறுக்கி நீ தெரிஞ்சுதாயா கழுத்த நீட்டின? இனிமே வேற ஒரு பொண்ண கண்ணால பார்த்த பார்க்க மாட்டேன். ஜாக்கிரத, ஏன் எல்லாம் நிக்கிறீங்க? நடங்க, நடையா. ஒரு குற்றவாளியாக இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நினைப்பதை விட ஒரு நிரபராதியாக திரும்பி வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதுதானே நியாயம். அப்படி நீங்கள் திரும்பி வரும்போது உங்களுக்காக என் வீட்டு கதவு திறந்தே இருக்கும்.